Hi friends, Assalamu alaikum. Welcome to our channel, My Little Kizil. இன்னைக்கு நம்ம லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ல இருக்கக்கூடிய பிராஸ் அண்ட் காப்பர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். பழைய காலத்துல யூஸ் பண்ண மாதிரி நிறைய ட்ரெடிஷ்னல் பாத்திரமும் இப்ப உள்ளவங்க யூஸ் பண்ற மாதிரி மாடர்ன் பாத்திரமும் ரெண்டுமே அவைலபிள் இருக்கு. பிரைஸ்மே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா வெங்கல பூஜை தட்டு. இதுல இருக்க கிண்ணம் விளக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்க்ரூ போட்டு பின்னாடி அட்டாச் பண்ணிருக்காங்க. நல்லா ஹெவியா இருந்துச்சு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 745. இது பாத்தீங்கன்னா வெங்கல பாத்திரம், நல்லா ஹெவியா இருந்துச்சு. உள்ள வெளியே ரெண்டுலேயுமே ஹேமர் டிசைன் போட்டிருக்காங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 958. இதுக்கான கரெக்டான பேர் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சைடில் கோணிச்சட்டின்னு சொல்லுவாங்க. நல்லா ஹெவி வெயிட்டாக இருந்துச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஈயம் பூசியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1065. இது பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்ததுலே கொஞ்சம் பெரிய சைஸு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1270. இது பார்த்தீங்கன்னா வெங்கல குண்டா. நம்ம முன்னாடி பார்த்த அளவுக்கு ஹெவி வெயிட் கிடையாது, ஓரளவுக்கு தான் வெயிட் இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 821. உள்ளே வெளியே ரெண்டுலேயுமே ஹேமர் டிசைன் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா வெங்கல பானை. இது ஹெவி வெயிட் கிடையாது, ஓரளவுக்கு நார்மல் வெயிட்டில் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 719. உள்ளே ஃபுல்லாக ஈயம் பூசியிருக்காங்க. இது நம்ம முன்னாடி பார்த்த அதே பானை தான். அது பார்த்தீங்கன்னா சைஸ் நம்பர் 12, இது வந்து 16 பெரிய சைஸு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1069. இதுவும் பார்த்தீங்கன்னா வெங்கல பானை தான், ரொம்ப சின்ன சைஸு. ஒரு மூணு பேர் இருக்க ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும். ஷேப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 545. இதுவும் பார்த்தீங்கன்னா அதே சைஸ் தான், ஆனால் வேறு ஷேப்பு. இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 545. நம்ம பார்த்த எல்லா பானையிலையுமே ஈயம் பூசியிருக்கு. இது பேர் பார்த்தீங்கன்னா முக்காலி. வெங்கலத்தில் இருக்கக்கூடிய மூணு கால் வச்ச ஸ்டூலு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1691. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெங்கலத்தில் இருக்கக்கூடிய வட்டி. உள்ள ஃபுல்லாக நல்லா ஈயம் பூசியிருக்காங்க, அதனால் இதை நம்ம பிரியாணி பாட்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 896. இது பார்த்தீங்கன்னா அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 935. இப்போ பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா வெங்கல தட்டு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 450. ஓரளவுக்கு வெயிட்டாக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஜல்லட தட்டு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 403. இதுலேயே உங்களுக்கு சின்ன சைஸு, இதோட பெரிய சைஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய சைஸ் அவைலபிள் இருக்குது. இது 11 நம்பர் சைஸு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 577. இது பார்த்தீங்கன்னா வெங்கலத்தில் இருக்கக்கூடிய டீப் பிளேட்டு. மிக்சிங் பவுலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1105. செம்ம வெயிட்டு, எனக்கு ஒரு கையில் லிஃப்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒரு தடவை வாங்கிட்டீங்கன்னா எத்தனை தலைமுறைக்கு வேணாச்சும் யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்லாமே காப்பர் கலெக்ஷன். இது பார்த்தீங்கன்னா காப்பர் பிளேட்டு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 465. ரொம்ப லைட் வெயிட்டுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப் ஆஃப் பிளேட்டு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 376. இதுவும் ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா காப்பர் ஜெக்கு, நல்ல வெயிட்டாக இருந்துச்சு. உள்ளே வெளியே ரெண்டுலேயுமே ஹேமர் டிசைன் கொடுத்துருக்காங்க. உள்ளே மட்டும் ஈயம் பூசியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2039. இது பார்த்தீங்கன்னா பூஜைக்கு தேவையான ஐட்டமு. இதில் பார்த்தீங்கன்னா ஓவல் பிளேட்டில் ரெண்டு அட்டாச்டு கிண்ணம் இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 188. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காப்பரில் வரக்கூடிய வாட்டர் கேனு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4704. இது வந்து டேப் அட்டாச் பண்ணுறதுக்கு அவங்களே ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ள டேப்புமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சைஸ் அண்ட் ஷேப்ஸில் அவைலபிள் இருக்குது. சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வேரி ஆகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் கோட்டிங்கில் வரக்கூடிய 1 லிட்டர் காப்பர் வாட்டர் பாட்டில். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 784. இது பார்த்தீங்கன்னா பீஜன் பிராண்டோட 1/2 லிட்டர் பாட்டிலு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 652. இதுவும் பார்த்தீங்கன்னா பீஜன் பிராண்டோட கலர் கோட்டிங் பண்ணாத பிளெயின் வாட்டர் பாட்டில். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 738.
இது பார்த்தீங்கன்னா வேற ஒரு பிராண்டோட 1 லிட்டர் காப்பர் பாட்டில். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 690. இது பிஜிஎன் பிராண்டோட 1/2 லிட்டர் பாட்டில். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 691. இது பார்த்தீங்கன்னா வேற ஒரு பிராண்டோட 1/2 லிட்டர் பாட்டில். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 470. நம்ம முன்னாடி பார்த்த அதே மாதிரி பாட்டில் தான், ஹேமர்டு டிசைன் மட்டும் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி கார்ட்டூன் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 564. இது பார்த்தீங்கன்னா காப்பரில் வரக்கூடிய சொம்பு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 353. இது பார்த்தீங்கன்னா காப்பர் டம்ளர். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 126. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் டம்ளர். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 157. இது பார்த்தீங்கன்னா வெங்கல கிண்ணம், கீழே ஸ்டாண்டோட வருது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 694. நல்ல வெயிட்டு, செம்ம வெயிட்டாக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா பன்னீர் சொம்பு, இது மீடியம் சைஸு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 274. இதுலேயும் உங்களுக்கு பெரிய சைஸு சின்ன சைஸுன்னு சொல்லிட்டு நிறைய சைஸ் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 10 இன்ச் சைஸு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 220. இது பார்த்தீங்கன்னா காப்பர் சொம்பு, சைஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 10. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 564. ரெண்டாவது நம்பர் சைஸ் காப்பர் சொம்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 165. இது பார்த்தீங்கன்னா வெங்கல சொம்பு, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 110. இது பார்த்தீங்கன்னா 4வது நம்பர் சைஸு வெங்கல சொம்பு, ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 290. இது சின்ன சைஸ் பன்னீர் சொம்பு, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 188. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாமி படம் போட்ட வெங்கல சொம்பு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 329. இதுதான் வந்து வெங்கல சொம்புல ஸ்டார்டிங் சைஸு நம்பர் 1. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 149. இது பார்த்தீங்கன்னா மினியேச்சர் குக்கிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வெங்கல லோட்டா. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 125. இது வந்து சைஸ் நம்பர் 0. இதில் 10 வரைக்கும் சைஸ் வச்சுருக்காங்க. இது சைஸ் நம்பர் 4. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 321. இது பார்த்தீங்கன்னா வெங்கல உருளி. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3351. இது பார்த்தீங்கன்னா செம்ம வெயிட்டு, ஹெவி வெயிட்டு. என்னால் ஒரு கையில் வச்சுருக்கவே முடியல, அதை கொண்டு போயிட்டு ஒரு பாக்ஸ் மேலே வச்சிட்டேன். அந்த அளவுக்கு வெயிட்டு. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சைஸ் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த சின்ன சைஸு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2344. இந்த உருளி பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த சின்ன சைஸு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1372. இந்த உருளி பார்த்தீங்கன்னா அதுக்கும் சின்ன சைஸு. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 690. இதுவும் பார்த்தீங்கன்னா வெங்கல உருளி தான். ஆனால் நம்ம முன்னாடி பார்த்த அளவுக்கு ஹெவி வெயிட் கிடையாது, ரொம்ப லைட் வெயிட்டு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 584. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெங்கலத்தில் இருக்கக்கூடிய சாம்பிராணி ஸ்டாண்டு. அதுக்கு ஹேண்டில் மட்டும் உட்டனில் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 408. இது பார்த்தீங்கன்னா வெங்கல விளக்கு, ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 517. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவி வெயிட்டில் இருக்கக்கூடிய வெங்கல குடம்.
இந்த இது பார்த்தீங்கன்னா வெங்கலத்திலேயே காசு பானை காசு கொடன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா வெங்கல டப்பா, ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 878. இது பார்த்தீங்கன்னா வெங்கல டப்பாலே ஹேண்டில் வச்சிருக்கும், தூக்கு வாளின்னு சொல்லுவாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1123. இது பார்த்தீங்கன்னா அதுலேயே கொஞ்சம் சின்ன சைஸு, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 933. இது பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்ததுலேயே நல்ல பெரிய சைஸு, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1305. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் பவுல், டைனிங் டேபிளில் ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் நிறைய சைஸ் அவைலபிள் இருக்குது, சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வேரி ஆகும். இது பார்த்தீங்கன்னா வெங்கலத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தட்டு, அது பார்த்தீங்கன்னா கீழே மூணு கால் இருக்கு. அது எதுக்கு யூஸ் பண்ணுறது எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கு, சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வேரி ஆகுது. இது பார்த்தீங்கன்னா உருளி ஸ்டாண்டு, பார்க்குறதுக்கு கேக் ஸ்டாண்டு மாதிரி இருக்குது. இது வந்து நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்குது. உருளியில் பார்த்தீங்கன்னா கீழே பேஸில் வந்து ஒரு ரிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த ரிங்கு வந்து நீங்கள் இந்த ஸ்டாண்டில் எதில் செட் ஆகுதுன்னு ஃபிக்ஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நிறைய சைஸ் அவைலபிள் இருக்குது, சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வேரி ஆகுது. இது பார்த்தீங்கன்னா நெல் படி, நெல் அளக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து இது சமைக்க முடியாது, ஏதாவது அரிசி பருப்பு கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 983. எனக்கு அப்போ யூஸ் பண்ணுற மாதிரி ட்ரெடிஷ்னல் பாத்திரம்லாம் வேண்டாம், இப்போதைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா மாடர்னாகவும் கன்வீனியண்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரையிங் பேனு, வெங்கலம் பேனில் உள்ள மட்டும் ஈயம் பூசியிருக்காங்க. சின்ன சைஸ் பார்த்தீங்கன்னா 789, அதுலேயே பெரிய சைஸ் வச்சுருக்காங்க, அது பார்த்தீங்கன்னா 1058. நல்ல பிளாஸ்டிக் ஹேண்டில் கொடுத்து நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். இதுவும் அதே பேட்டர்னில் இருக்கக்கூடிய பிராஸ் சாஸ் பேனு, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 681. அதுலேயே பெரிய சைஸும் இருக்குது, அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1060. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வெங்கலக்கடை. வெங்கலக்கடையில் ரெண்டு சைஸ் வச்சுருக்காங்க, ஒவ்வொரு சைஸ்லேயும் ரெண்டு வேரியண்ட் வச்சுருக்காங்க, ஈஎம் பூசினது ஈஎம் பூசாதது. இது பார்த்தீங்கன்னா ஈஎம் பூசாதது, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1005. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஈஎம் பூசின மாடலு, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1109. இது பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த சைஸில் ஈஎம் பூசாத மாடல், இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1335. இது பார்த்தீங்கன்னா அதே சைஸில் ஈஎம் பூசின மாடல், இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1424. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெங்கலத்தில் இருக்கக்கூடிய இடியப்பம் அண்ட் முறுக்கு மேக்கரு, இது பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸிங் மாடல், இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 862. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் மாடலு, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 706. இது பார்த்தீங்கன்னா வெங்கலத்தில் வரக்கூடிய கூஜா, இது பார்த்தீங்கன்னா சைஸ் உங்களுக்கு நிறைய அவைலபிள் இருக்குது, இதுதான் சைஸ் நம்பர் 1, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 353. இது பார்த்தீங்கன்னா சைஸ் நம்பர் 7, அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 878. இது பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் கேரளா ஸ்டைல் கூஜா, நல்ல ஹெவி வெயிட்டு, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1305. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வெங்கலத்தில் வரக்கூடிய அஞ்சரை பெட்டி இல்லை மசாலா டப்பா, உள்ளே பார்த்தீங்கன்னா 7 கிண்ணம் கொடுத்துருக்காங்க, அதில் இருக்க மசாலா எதுவுமே ஒன்றுக்கு ஒன்று கலந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு
ஒரு பிளாஸ்டிக் லிட்டு கொடுத்துருக்காங்க, நல்லா டைட்டாக அதில் போய் ஃபிக்ஸ் ஆகிக்கிற மாதிரி. அதுக்கு மேலே மறுபடியும் ஒரு வெங்கல மூடி வருது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1184. அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்கலத்தில் வரக்கூடிய டிஃபன் பாக்ஸு, இதை நீங்கள் ரொட்டி பாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 486. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா பூ உருளி, டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்ததில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் இருக்கும், இதில் ஹேண்டில் இருக்காது. வெயிட் பார்த்தீங்கன்னா செம்ம ஹெவியாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2300. இது பார்த்தீங்கன்னா அதிலே சின்ன சைஸு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெங்கலத்தில் வரக்கூடிய சின்ன சைஸ் குடம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 944. இது லேபிளில் பார்த்தீங்கன்னா கலைக்குவலைன்னு எழுதியிருந்துச்சு. எங்கள் ஊர் சைடில் பார்த்தீங்கன்னா கோணி சொம்புன்னு சொல்லுவோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 554. உள்ளே ஃபுல்லாக ஈயம் பூசியிருக்காங்க, அதிலே சின்ன சைஸும் இருக்குது. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 517. ஈயம் பூசியிருக்கனால நம்ம வந்து சமைக்க கூட செய்யலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா படி செட்டு. அரைப்படி ஒரு படின்னு சொல்லிட்டு ரெண்டு சைஸ் வச்சுருக்காங்க. அரைப்படி பார்த்தீங்கன்னா 522. ஒரு படியோட ரேட் பார்த்தீங்கன்னா 774. இது பார்த்தீங்கன்னா வெங்கல கிண்ணம், சர்விங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஓரளவுக்கு நார்மல் வெயிட்டில் இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 241. இது பார்த்தீங்கன்னா வெங்கலத்தில் வரக்கூடிய காஃபி டம்ளர், நல்ல வெயிட்டாகவே இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 78. இது பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஜூஸ் குடிக்கிற மாதிரி வெங்கல டம்ளர். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 62. ஆனால் ரொம்ப லைட் வெயிட்டுன்னு உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணும் போதே தெரியும் உள்ளே போகுது. இது பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் காஃபி டம்ளர், இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 68. இது வந்து உங்களுக்கு நல்லா திக்காக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் காஃபி ஃபில்டர். இது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கவங்களுக்கு யூஸ் ஆகும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 784. அதுக்கடுத்து நிறைய சின்ன சைஸ் அவைலபிள் இருக்கு, சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வேரி ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் விளக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது. எனக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் எதுவும் தெரியாததுனால நான் சும்மா அப்படியே உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் மட்டும் காமிச்சிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெங்கலத்தில் வரக்கூடிய குழிக்கரண்டி, இது சைஸ் நம்பர் 1. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 278. அதே சைஸ் நம்பர் 3 இருக்குது, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 404. இது பார்த்தீங்கன்னா நல்லா அகலமாக வரக்கூடிய கரண்டி, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 232. இது பார்த்தீங்கன்னா வெங்கலத்தில் வரக்கூடிய பாட் ஸ்டாண்டு, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 357. இதுலேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைஸ் அவைலபிள் இருக்கு. இந்த வீடியோவில் பார்த்துருந்த பிராஸ் அண்ட் காப்பர் கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வருது, அது எல்லாத்தையும் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.